அம்மா நல்ல வேளமா கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட ஏன் பா என்னாச்சு அந்த குரங்கு பைய வந்திருக்கான் யாரு அத நாயத்து கிளமை ஆச்சுனா மொறமாப்ளேன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டு வருவானே அந்த மூதேவி வந்திருக்கான் உங்க அம்மாவும் சோறு வெடிச்சு கொட்டிட்டு இருக்கா அம்பி தம்பி என் பொண்ணு வந்துட்டா இந்த நாத்தி கிளமையாவது நீதா மாப்ளேங்கறத முடிவு பண்ணிடு நான் தோடுது பக்கம் இருக்கேன் அக்கு சரிப்பா சரிப்பா அழாத நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இனிமே அவன் இந்த பக்கம் வராதபடி பண்ணிரு என்னடா பண்ற சாப்பிட்டுட்டு இருக்க உனக்கு அறிவே கிடையாதா ஏன்டா இம்ஸ் பண்ற எல்லிலே நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கற உனக்காக பிளாட் வாஷிங் மிஷின் கிரைண்டர் டிவி இதெல்லாம் வாங்குனது போக பேங்க்ல வேற 35000 பணம் போட்டு வச்சிருக்கற கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா செலவாகுமேன்னு இப்ப சைல லஞ்ச வேற வாங்க ஆரம்பிச்சிட்டே என்ன போய் இம்ஸ் பண்றியே இது பார் நான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் முதல்ல இடத்த காலி பண்ணு ஏன் இல்லிலே நான் ஒருத்தனை லவ் பண்றேன்டா லவ் பண்றியா ஆ எலிலே 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 நான் என்ன சொல்றேன்னா உட்காந்தியா நானும் உட்காந்துறேன் எலிலே நீ யாரை வேணா லவ் பண்ணிக்க ஏனா உன் சந்தோஷம்னா என் சந்தோஷம் ஆனா கல்யாணம் மட்டும் என்ன தான் பண்ணிக்கணும் இல்லனா உன் கால்ல வேணா விழுற எலிலே சிச்சி போடா நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னு சாதாரண லவ் இல்ல ரொம்ப டீப் லவ் அப்படினா அப்படினா அது வந்து நானும் அவனும் நீ ஓகே அவன் யாரே நானும் அவனும் தான் ஒண்ணா சேர்ந்து ஜாலியா இப்போ நான் 3 மாசம் நஜமாவா நஜமா சரி ஓகே பையன் என்ன பண்றான் வயித்துல எட்டி எட்டி உதைக்கிறான் நான் இந்த பையனை கேக்கல இவனை உருவாக்கலானே அந்த பையனை கேக்குறேன் அவன் என்ன பண்றான் சரி காட்ற ஆனா இனிமே நீங்க வர கூடாது சரி நீயே பரிமோனதுக்கு அப்புறம் வர மாட்டே வா போலாம் எங்க எங்க வா 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 காட் காட் ஆ இவனை வச்சு இன்னைக்கு நாம எஸ்கேப் ஆயிடலாம் அதோ கையில பேட் வச்சிருக்கானே அவன்தா இப்போ என்ன வச்சிருக்கான் ஏற்கனவே பேட் வச்சிருக்கான் அப்புறம் இவனை வச்சிருக்கான் கேட்டு தம்பி பேட் வச்சுக்க எங்க அக்கா பண்ணைய வச்சுக்க ஐயா இந்தமா பட் புடி தண்ணி தண்ணி ஆ இங்க இருக்கு என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க அவசரத்துக்கு அந்த தண்ணி தான் கிடைச்சது சாரி பிரதர் நான் அத சொல்ல பிரதர் நீங்க வரத நான் பாக்க வந்திருச்சேனா மன்னிச்சுங்க பிரதர் நான் அதையும் சொல்ல பிரதர் வேற என்ன பிரதர் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டீங்களே அத சொல்றேன் எப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி யாரு எங்க அக்கா பொண்ணு எவாவா அவாவா எவா அண்ணே பால் பட்டல்ல நாளைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா சொன்னமா எனக்கு உண்டாகலைங்க உங்க அண்ணனால எங்க அக்கா பொண்ணு தான் உண்டாயிட்டா ஏய் ஏன் அண்ணன பத்தி தப்பு தப்பா பேசுற எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான் ஊன் பாதுகாப்புக்கு எங்க அண்ணன் தான் கடச்சானா ஊர்ல வேற ஆளே இல்லையா இந்த ஊர்லயே என் மனசுக்கு பிடிச்சவன் ஊன் அண்ணன் மட்டும் தான் டப்பா இது மாதிரிலாம் இனிமே பேசினா பேசினா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வெச்சிருவீங்களா எங்க அண்ணனை கல்யாணம் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது ஈஸி தான் ஊன் அண்ணனை கல்யாணம் கட்டி எம் பின்னாடி சுத்த வெச்சு காட்டட்டுமா ஐயோ செல்வி பார்க்கலாமா பார்க்கலாம் ஏ செல்வி இவிட்ட என்ன பேச்சு வா போலாம் இல்லனா இத சும்மா விட கூடாது பார் நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம் இவர அவ மாரியும் தெரியும் இல்ல போலாம் வா ஏய் ஏய் எடே சரியா போடுப்பா நல்ல தம்பி மூட்டை எல்லாம் எட போட்டாச்சு நீங்க ஒரு தடவை சரி பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது சேர்மன் ஐயா நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கும் உங்க கையால கொள்முதல் ஆரம்பிக்கிறதா எனக்கு ராசி அதே மாதிரி ரேட்டை சொல்லிட்டீங்கன்னா பணத்தை கொடுத்துருவேன் அப்படியா அதே மாதிரி எனக்கு ஒரு ராசி என் பையன் வேலை இல்லாம நான் எப்ப உங்ககிட்ட வேலை பேசி பணம் வாங்கியிருக்கேன் இங்க ஐயா சரிங்க 160 வணக்கம் தம்பி உட்காருப்பா உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்களா பஞ்செல்லாம் எடை போட்டு வச்சாச்சு என்ன வேலைன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்க வசதியா இருக்கும்ல அதான் ஏற்கனவே அப்பா கிட்ட சொல்லியிருந்தேனே நான் சொல்லலப்பா நீயே சொல்லிடு இந்த வருஷம் 1 கிலோ 30 ரூபான்னு கணக்கு பண்ணிக்கோங்க என்ன தம்பி தலைக்கு மேல விலை சொல்றீங்க போன தடவை 10 ரூபாய்க்கு வாங்கியே நான் நஷ்டத்துல மாட்டிக்கிட்டேன் இந்த விலை சொன்னா எப்படி வாங்குறது ஐயா இப்போ 1 கிலோ பருத்தி வந்து நீங்க 30 ரூபா வாங்குறீங்க 300 கிராம் வேஸ்டேஜ் போக உங்களுக்கு 700 கிராம் மிஞ்சுது
நீங்கள் தான் ஒரு கிலோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பருத்தி வந்து 160 ரூபாய் விற்கிறீங்களே, இப்போ இதான் விலை, வேணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணும். இந்த 120 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கள் ஐயாவும் இல்லை விட்டவரும் இல்லே இல்லை, நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்கள் எங்கே கொண்டு விற்பீங்க? ஒரு நிமிஷம், அவங்க விற்கிறது இருக்கட்டும்யா, நாம் எங்கே போய் வாங்குறது? இந்த ஊர் பஞ்சில் தான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கிடைக்கும். இது கிடைக்கலன்னா ஆஸ்திரேலியாக்காரன் வச்சிருவா நம்ம காப்பு. சரிங்க, நீங்கள் சொன்ன விலைக்கே கணக்கு போட்டிருக்கேன். இந்தாங்க பணம். தம்பிகிட்ட கொடுங்க. இந்தாங்கம்மா. இங்கே இடம் போட்டது அங்கே இடம் போட்டதெல்லாம் ஏற்றி அனுப்புங்க, வண்டி அனுப்புகிறேன். வாங்க. ஆயிரம் தான் நீங்கள் இப்படி அவசரப்பட்டு பணத்தை கொடுத்தா ரொம்ப தப்புங்க. பேசாமல் போடா, அவங்கள வேற விதமாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். பரவாயில்லையே, நீ சொன்ன விலைக்கே வாங்கிட்டாங்க. அவன் எங்கே வாங்கினா? ஏன் புள்ள இல்ல வாங்க வச்ச? அப்பா, வெளிச்சல தீர்மானிக்கிற நாம தான் விலையை தீர்மானிக்கணும். விவசாயிகளோட உரிமையை வியாபாரிகள்கிட்ட அடமான வச்சிடக்கூடாது. வேலா, என்ன பாட்டி? நிஜமாவே எனக்கு கண்ணாடி மாத்தி கொடுக்க போறியா? ஆமா பாட்டி, எத்தனை தடவை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பீங்க. பாருங்க, மாமாதான் போய் சொல்ற. இதோ டிக்கெட், பாட்டிக்கு கண்ணாடி வாங்கி தரேன்னு போய் சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். கேள்விக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? அது பாட்டுக்கு ஒரு மூலையில துப்புன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும். நாம ரெண்டு பேரும் ஜாலியா படம் பாக்கலாம்னு சொன்னாரு பாட்டி. இவன் வம்படியா எனக்கு கண்ணாடி மாத்தி தர்றேன்னு கூட்டிட்டு வர்றப்பவே இதுல ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குன்னு நினைச்சேன். நீ நினைப்ப, நீ சொன்னது சரியா போச்சுமா பாட்டி? பட, நீ மச்சும் உன் கண்ணாடி மச்ச பாட்டி. ஹலோ தாத்தா. நே பை மாமா. மாமா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது? பார்த்தா தெரியல. பார்த்தா தெரியறதுக்கு நீங்க என்ன பரங்கி மலையா? உங்க உடம்புக்கு என்னன்னு நீங்க தானே சொல்லணும். அட, அதை சொல்லலப்பா, எதையாவது பார்த்தா தெரியல. ஓ, ஐ டிஃபெக்டா? சாரி, இதை நான் பார்க்க முடியாது. ஏன், உங்களுக்கும் பார்வை கோளாறா? என்னங்கய்யா நீங்க, இதெல்லாம் கண் டாக்டர் பார்க்க வேண்டியது. நான் ஆர்டினரி பிசிஷியன், என்னால் இதை பார்க்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் தெரியாது. சாயங்காலத்துக்குள்ள எங்க ஐயாவுக்கு பார்வை தெரியலனா உனக்கு பார்வை இருக்காது. டேய், இந்த மூக்கை வச்சுக்கிட்டு நீ பஞ்ச டயலாக் பேசுறியா? இதுங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்க, நான் உங்க கண்ணை டெஸ்ட் பண்றேன். வந்து சேர்றானுங்க. ஐயா, ஏதாவது பிரச்சனை குரல் கொடுங்க, உடனே ஓடி வந்துடுறோம். என்ன காதுல துப்பிட்டு போறான்? இது வேற. ஓ ஐயா, நல்லா பாருங்க. தெரியுதா? தெரியல. நானே கொஞ்சம் சின்னதா தான் போட்டேன். இப்ப பாருங்க. இப்ப தெரியுதா? தெரியல. ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, அதனாலதான். இப்ப தெரியுதா? தெரியல. கொஞ்சம் முத்தனை கேஸ் தான் போல இருக்கு. இப்ப வாச்சும் தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்ப வாச்சும் தெரியுதா? தெரியல. நான் தெரியறேனா? தெரியுது. என் கோட்டு தெரியுதா? தெரியுது. என் சட்டை தெரியுதா? தெரியுது. என் வாட்ச் தெரியுதா? தெரியுது. இந்த பேனா தெரியுதா? தெரியுது. இதெல்லாம் தெரியுதா? அது ஏன் தெரியல? எப்படி தெரியும்? ஏன் படிச்சிருந்தா தானே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. நீ தெரியல தெரியலன்னு சொன்னது அந்த தெரியலையா?
தாய்மொழியாம் தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆனா அதுவே உனக்கு தெரியல. நீ எல்லாம் 18 பட்டிக்கு நாட்டாமையாயிருந்து தீர்ப்பு வேற சொன்னியா? ஓ, இதுதான் ஆனாவா? பின்ன ஓனாவா? அம்மா உன் பசங்களை படிக்க வச்சியா? இல்ல. ஏன்? அவனுங்க படிச்சானவள மதிக்க மாட்டாங்க இல்ல. பேர பசங்க? இல்ல. ஏன்? மகங்களே மதிக்கலனா பேரனுங்க எப்படி மதிப்பாங்க? அவங்களும் படிக்கல மாடு மேய்க்கறாங்க. அப்படியா? கொஞ்சம் இப்படி வா. ம். நீயும் படிக்க மாட்டே. ம். உன் பசங்களையும் படிக்க விட மாட்டேன். ம். உன் பேர பசங்களையும் படிக்க விட மாட்டேன். உன் மொத்த சந்ததியுமே அறிவு கூடங்களா ஆக்கி வச்சிருவேன். இதுல தங்க வேட்டை ரம்யா கிருஷ்ணன் ரேஞ்சுக்கு இவ்வளவு நகையை எடுத்து மாட்டிக்குவே. உனக்கெல்லாம் பார்வை தெரிஞ்சா என்ன? நம்ம நாட்டாமையா டாக்டர் கண்ணத்துல அரைஞ்சிட்டான். எல்லாரும் ஓடி வாங்க. என்னடா சாண பிடிக்க போகும்போது ஆண்டி வேலை இங்க வந்துட்டீங்களா? ஐயா, உங்களை தொட்டன சும்மா விடக்கூடாதியா? அவனை ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன் அரைஞ்சதுலயும் ஒரு நன்மை நடந்திருக்கு. ரொம்ப நாளா ஆடிக்கிட்டு இருந்த பல்லு விழுந்துருச்சு. ஆளை காலி பண்ண வேண்டாம், இடத்த காலி பண்ணு. சரிங்க ஐயா. இடத்த காலி பண்ணுவீங்களா? நான் வேற எங்கடா போவேன்? எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க? எனக்கே வாடா, ஆனா இதுக்கெல்லாம் சோர்ந்துட மாட்டான் இந்த சுபாஷ். உடல் மண்ணுக்கு, உயிர் மக்களுக்குடா.